கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தேசிய அளவில் எல்லாருடைய கவனத்தை தான் அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியாக இருந்த மஹுவா மீதிரா மீது வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டு. அதே ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்களவையில் அதானிக்கு எதிராக கடுமையான கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க மஹுவா. ஆனால் அவங்க அந்த கேள்விகளை ஹிரான் அந்தானின்ற தனியார் நிறுவனத்துக்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் கேட்டுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு நிஷிகாந்த் தூபே. இவர் ஒரு பாஜக எம்பி. ஸோ இந்த குற்றச்சாட்டு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கிட்ட போக அவர் இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க ஒரு கமிட்டிக்கு பரிந்துரைக்கிறார். அந்த கமிட்டி இந்த குற்றச்சாட்டை விசாரிச்ச அப்புறம் மஹுவாவை மக்களவையிலிருந்து நீக்கணும்னு பரிந்துரைக்கிறாங்க. அதன்படி சபாநாயகர் ஒரு தீர்மானம் தாக்கல் செஞ்சு மஹுவாவை மக்களவையிலிருந்து நீக்கிடுறார். அப்படி சபாநாயகர் இந்த குற்றச்சாட்டை ரெக்கமெண்ட் பண்ண அந்த கமிட்டி தான் நாடாளுமன்றத்தோட எத்திக்ஸ் கமிட்டி. அப்போ ஒரு கமிட்டிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு எம்பிய மக்களவையிலிருந்து நீக்க கூட பவர்ஸ் இருக்கான்னு கேட்டா ஆமான்றதுதான் அதுக்கு பதில். இது போல பாராளுமன்றத்துல பல்வேறு துறைகளுக்கு பல்வேறு கமிட்டிகள் நடக்கப்படும். எப்படி ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது அமைச்சர்கள் இணையமைச்சர்கள் நியமிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி இந்த பாராளுமன்ற குழுக்களும் அமைக்கப்படும். இந்த குழுக்களோட உறுப்பினர்களும் சேர்மேன்களும் அதே நேரம் நியமிக்கப்படுவாங்க. இப்ப இந்த சேர்மேன்கள் அதாவது இந்த குழுக்களோட தலைவர்களை நியமிக்கிற விவகாரத்துல தான் பாஜகவுக்கும் காங்கிரஸ்க்கும் இடையே கடும் வார்த்தை போர் போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். கடந்த 10 ஆண்டுகளா பெரும்பான்மையா இருந்த பாஜக பெரும்பாலும் இது போன்ற குழுக்களுக்கு தங்கள் கட்சியில இருந்தே ஒரு தலைவரை நியமிச்சு வந்தாங்க. ஆனா இந்த முறை பெரும்பான்மை இழந்திருக்காங்க பாஜக. அதே நேரம் காங்கிரஸ் கடந்த ஆண்டு வென்றதை விட இந்த முறை அதிகமான இடங்கள்ல வென்று எதிர்கட்சின்ற அந்தஸ்தோடு மக்களவையில இருக்காங்க. அதனால கண்டிப்பா காங்கிரஸ்க்கும் சில குழுக்களோட தலைவர்கள் பதவி கொடுக்கப்படணும். இப்போ அதுக்கான பேரம் தான் இந்த இரு கட்சிகளுக்கு இடையே போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தங்கள் கட்சியிலிருந்து 5 குழுக்களுக்கு தலைவர்கள் நியமிக்கப்படும் கேட்கிறாங்க. இந்த 5 குழுக்கள்ல கண்டிப்பா ஒரு குழு ரொம்ப முக்கியமான துறையா இருக்கணும். அது போக மக்களவையில 4 குழுக்களோட தலைவர்களும் ராஜ்யசபால 1 குழுவோட தலைவரும் தங்கள் கட்சியிலிருந்து நியமிக்கப்படும் ஒரு டிமாண்டா முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்ப ஆளுங்கட்சியா இருக்க பாஜக வந்து என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா 5 குழுக்களுக்கு தலைவர்களா உங்களுக்கு பொறுப்பு கொடுக்க முடியாது, 3 குழுக்கள் வரைக்கும் கொடுக்கப்படும் சொல்றாங்க. ஆனா தங்க டிமாண்ட்ல இருந்து இறங்கி வர மறுக்கிறாங்க காங்கிரஸ். கடந்த August 22 அரசு சார்பாகவும் காங்கிரஸ் சார்பாகவும் உறுப்பினர்கள் சந்தித்து இந்த விவகாரம் குறித்து பேசியிருக்காங்க. அரசு சார்பா அதாவது பாஜக சார்பா பாராளுமன்றத்தோட விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, அமைச்சர் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், இணையமைச்சர் எல்முருகன் கலந்துட்டு பேசியிருக்காங்க. அதே நேரம் காங்கிரஸ் சார்பா மக்களவையோட காங்கிரஸ் துணைத் தலைவர் கௌரவ் கோகாய், மக்களவையோட காங்கிரஸ் கொறடா குடுக்குனில் சுரேஷ் மற்றும் ராஜ்யசபாவோட காங்கிரஸ் கொறடா ஜெயராம் ரமேஷ் கலந்து பேசியிருக்காங்க. அடுத்ததான் இப்படி முக்கியமான தலைவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தி வராங்க. ஒரு பக்கம் பாஜகவும் இவ்வளவு கொடுக்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா காங்கிரஸும் எங்களுக்கு கண்டிப்பா இவ்வளவு வேணும் டிமாண்ட் பண்ணி வராங்க. இப்படி 2 கட்சிகளும் விடாப்பிடியா இருக்கிற அளவுக்கு ஏன் இந்த நாடாளுமன்ற கமிட்டி இவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுன்ற கேள்வி இங்க எழுது. அதுக்கு முன்னாடி இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டினா என்ன, இதுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு, இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இது ஏன் இவ்வளவு முக்கியன்றது மொத்தமா பார்க்கலாம். பொதுவா ஒரு ஆண்டுக்கு நாடாளுமன்றம் 3 முறை தான் கூடும். 1 பட்ஜெட் கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர். எப்படி பார்த்தாலும் ஒரு 100 நாட்களுக்கு குறைவாதான் நாடாளுமன்றத்தோட எம்பிகள் கூடி டிபேட்ஸும் நடக்கும். ஆனால் இந்த 100 நாட்கள் இல்லாமல் மற்ற நாட்களில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள், தேசிய அளவில் கவனத்தை பெறையும் விஷயங்கள், விவாதிக்கப்பட வேண்டிய விவகாரங்கள் எல்லாமே அப்போ என்ன பண்ண முடியும்ன்ற கேள்வி எழுது. அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த பாராளுமன்ற கமிட்டிகள். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 100 நாட்களுக்கு குறைவாக தான் பாராளுமன்றம் கூடுது. ஆனால் பேச வேண்டிய விஷயங்கள் அதையும் தாண்டி நிறையா இருக்கிறதால பாராளுமன்ற விவாதத்தில் மட்டுமே இது அத்தனையும் பேசி முடிக்க முடியாது. அதை தாண்டி ஒரு ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸோட உறுப்பினர்களாக ராஜ்யசபாவிலும் லோக்சபாவில் இந்த எம்பிகள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இவங்கள இருந்த ஒருத்தர் தான் இந்த குழுவோட சேர்மனாகவும் தேர்ந்தெடுக்கப்படுவார். இப்போ இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டியோட முக்கியமான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு நாடாளுமன்றம் கூடுது, அங்க ஒரு எம்பி ஒரு முக்கியமான டிபேட்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு, இல்ல முக்கியமான கேள்வி எழுப்புறாரு, அது இல்லாம நாட்டுல முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குது, இது குறித்து ஒரு தீர்வு காண மக்களவையோ இல்ல மாநிலங்களவையோ சபாநாயகரோ அந்த விவகாரம் குறித்து அந்த பர்டிகுலர் கமிட்டிக்கு பரிந்துரைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கமிட்டி அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்கை பத்தி கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தையும் பெற்று ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸை திரும்ப மக்களவைக்கோ மாநிலங்களவைக்கோ அனுப்புவாங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும்னு பார்க்கும்போது, அந்த டாபிக் பத்தின கம்ப்ளீட் ரிசர்ச் இருக்கும், அதுல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு லிஸ்ட்டை ஒரு ஃபைல் பண்ணி ரெக்கமெண்டேஷனாக கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பார்க்கும்போது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சரகசி பில், அதாவது வாடகை தாய் குறித்த ஒரு மசோதாவில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது அரசு. அதுக்காக இது குறித்து மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அதுக்கான ஒரு குழுக்கு இதை பரிந்துரைக்கிறாங்க.
அந்த குழு வந்து இது தொடர்ந்து இது பத்தின ஒரு கம்ப்ளீட் ரிசர்ச் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழுக்களோட உறுப்பினர்கள் மொத்தமும் எம்பிஸ்ன்றனால அவங்களுக்கு விமன் ஹெல்த் பத்தியோ இல்ல சரகசில இருக்க வேண்டிய ரெகுலேஷன்ஸ் பத்தியோ இதுல இருக்க மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் பத்தியோ போதிய அவேர்னஸ் இருக்காது, அதை பத்தின நாலேஜ் இருக்காதுன்றனால முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் கூடயும் இந்த கமிட்டி தொடர்ந்து மீட்டிங் நடத்துவாங்க. அதுபடி இந்த சரகசி பில்ல விவாதிச்ச அந்த குழு கமிட்டி வந்து நேஷனல் கமிஷன் ஆஃப் உமனோட சேர்பர்சன், டாக்டர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இவங்க எல்லாருக்கூடையும் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல மீட்டிங்ஸ் நடத்தி என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம், எதெல்லாம் ரெகுலேட் பண்ணலாம்னு சில முக்கியமான முடிவுகளை எடுத்தாங்க. அது எல்லாத்தையும் வச்சு ஒரு சில முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸையும் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் படி கமர்ஷியல் சரகசிக்கு ஒரு நோவும் அல்ட்ரிஸ்டிக் சரகசிக்கு ஒரு எஸ்ஸும் கொடுத்துருந்தாங்க அந்த கமிட்டி. கமர்ஷியல் சரகசிங்கும் போது கமர்ஷியலாக அது பண்ணுறது லைக் வாடகை தாய் வந்து வாடகை தாய்க்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் கொடுத்து அவங்களை வாடகை தாய் இது பண்ணுறதா கமர்ஷியல் சரகசி. அதுவே ஆல்ட்ரிஸ்டிக் சரகசிங்கும் போது எந்த ஒரு பணப்பரிவர்த்தனையும் இல்லாமல் ஒருத்தர் தானா முன் வந்து ஒருத்தங்களுக்காக குழந்தை பெற்று கொடுக்கறது தான் இன்னொன்று ஆல்ட்ரிஸ்டிக் சரகசி. ஸோ அதுக்கு மட்டுமே இந்த அதுக்கு மட்டுமே வழிவகுக்கணும் அரசுன்னு நான் இந்த ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருந்தாங்க. அதை அரசும் ஏற்றுக்கிட்டு அவங்க கொண்டு வந்த சரகசி பில்லில் இந்த ஒரு முக்கியமான ரூலையும் அமலுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கமிட்டிஸ் வந்து ரெண்டு வகைப்படும், ஒன்று வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், இன்னொன்று வந்து ADHOC கமிட்டிஸ். இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் தான் பெர்மனன்ட் கமிட்டிஸ், எப்பயுமே பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய நிலைக்குழுக்கள். இன்னொன்று வந்து ADHOC கமிட்டிஸ்னால் டெம்பரவரி ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஸ்பார்க் ஆகுது, அது டெம்பரவரியாக ஒரு ரெசல்யூஷன் வேணும் அப்படிங்கும் போது இந்த ADHOC கமிட்டிஸ் உருவாக்கப்படும். உதாரணத்துக்கு சமீபத்தில் பாஸ் பண்ணப்பட்ட வக்ஃபு பில்லுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி தான் உருவாக்கியிருந்தாங்க. இது வந்து ஒரு ADHOC கமிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்ன்றது பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய கமிட்டிஸ், சில துறைகளுக்கு சில கமிட்டிகள் பெர்மனண்ட்டாக எப்பயுமே இருக்கும் அதுதான் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் வந்து எதெல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பில்ஸ், அரசு வந்து மக்களவையிலையோ மாநிலங்களவையிலையோ தாக்கல் செய்யப்படுற மசோதாக்களை இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு இந்த குழுக்களுக்கு தான் அனுப்புவாங்க. இரண்டாவது வந்து பட்ஜெட் குறித்த விஷயங்களையும் இந்த குழுக்கள் வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கான இதுவும் கொடுப்பாங்க. மூணாவது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மூணு தான் இவங்களோட ப்ரைமரி டியூட்டியாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இந்த குழுக்கள் அரசுக்கு அனுப்புறாங்க இல்லையா, அதை வந்து அரசு ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய சாய்ஸ். கொடுக்குற எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸையும் அரசு ஏற்றுக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அதே நேரம் அரசு ஏற்றுக்கிட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன, ஏற்றுக்காத ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்னற கம்ப்ளீட் லிஸ்ட்டையும் இந்த குழுக்களுக்கு அனுப்பணும். அதை வச்சு அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டுன்ற ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அதில் வந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அரசு, எதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது கம்ப்ளீட் லிஸ்ட்டும் அதில் இருக்கும். ஸோ வந்து ஒரு பில் பாஸ் பண்ணப்படுதுனாலே இது இந்த மாதிரி கமிட்டிக்கு தான் கொண்டு போகுன்றனால அவங்க ஒரு கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சு தான் அந்த பில் பாஸ் பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறனால தான் இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. கடைசியாக காங்கிரஸ் தலைவர் பதவி டிமாண்ட் பண்ணுற குழுக்கள் என்னெல்லாம் பார்க்கும்போது ஒரு மூன்று முக்கிய துறைகளை பரிந்துருச்சு. அதில் ஒரு துறையோட தலைவர் பதவி கேட்குறாங்க. அந்த துறைகள் என்னெல்லாம் பார்க்கும்போது ஒன்று டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஃபினான்ஸ். இந்த மூன்று துறைகளில் ஒரு துறையோட தலைவர் பதவி கேட்குறாங்க காங்கிரஸ். அடுத்ததாக சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஃபுட் ப்ராசஸிங்கோட தலைவர் பதவியும் கேட்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன கொடுக்க முன் வந்திருக்குன்னா காங்கிரஸ் கேட்குறபடி ஏதோ ஒரு முக்கியமான துறை அவங்களுக்கு வழங்கப்படும். அது இல்லாமல் லேபர், டெக்ஸ்டைல், ஸ்கில் டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ் இந்த துறைகள்லேருந்து ஒரு குழுவோட தலைவர் பதவி தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மக்களவையில். அடுத்து ராஜ்யசபாவில் காங்கிரஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹோம் அஃபேர்ஸ் அதாவது உள்துறை குழுவோட தலைவர் பதவி கேட்குறாங்க. ஆனால் பாஜக என்ன கொடுக்க முன் வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இது மட்டும்தான் கொடுக்க முன் வந்திருக்காங்க. ஸோ 2019 ஆண்டு வெறும் 53 இடங்களை மட்டுமே வென்றிருந்த காங்கிரஸ்க்கு அப்போ ஒரே ஒரு தலைவர் பதவி மட்டும் கொடுக்கப்பட்டது. இப்போ 99 தொகுதிகள் வரைக்கும் வென்றிருக்காங்க, அதனால ஒரு 5 தொகுதிகள் வரைக்கும் டிமாண்ட் பண்றாங்க. இப்போ பாஜக காங்கிரஸ் கேட்கும் இந்த 5 துறைகளை கொடுப்பாங்களா இல்லை இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே வார்த்தை போர் நீடிக்குமான்றதான் இப்போதைய எதிர்பார்ப்பா இருக்கு.